உ என்று எழுதலாம். விரலால் தடவி பார்த்து எழுதி பார்ப்போமா? அணு என்ற சொல்லில் உள்ள நு என்ற எழுத்தை விரலால் சுழி மேல்கோடு சுழி மேல்கோடு சுழி கீழ்ப்பக்க வளைவு படுக்கைக்கோடு நேர்கோடு. இதுபோன்று இங்கு எழுதி பார்ப்போமா? சுழி மேல் பக்க வளைவு சுழி மேல் பக்க வளைவு சுழி படுக்கைக்கோடு நேர்கோடு. சுழி மேல் பக்க வளைவு சுழி மேல் பக்க வளைவு சுழி கீழ்ப்பக்க வளைவு படுக்கைக்கோடு நேர்கோடு. நு விரலால் தடவி பார்த்து உ எழுதி பார்ப்போமா? சுழி வலப்பக்க வளைவு படுக்கைக்கோடு உ. இதுபோன்று விரலால் எழுதி பார்ப்போமா? சுழி வலப்பக்க வளைவு படுக்கைக்கோடு உ. மீண்டும் எழுதி பார்ப்போமா? சுழி வலப்பக்க வளைவு படுக்கைக்கோடு உ. விரலால் தடவி பார்த்து கு எழுதி பார்ப்போமா? நேர்கோடு படுக்கைக்கோடு நேர்கோடு படுக்கைக்கோடு கீழ்ப்பக்க வளைவு கு. குரங்கு என்ற சொல்லில் உள்ள கு என்ற எழுத்தை எழுதி பார்ப்போமா? நேர்கோடு படுக்கைக்கோடு நேர்கோடு கீழ்ப்பக்க வளைவு வலப்பக்க வளைவு படுக்கைக்கோடு. மீண்டும் எழுதி பார்ப்போமா? நேர்கோடு படுக்கைக்கோடு நேர்கோடு கீழ்ப்பக்க வளைவு வலப்பக்க வளைவு மேல் வளைவு. விரலால் தடவி பார்த்து டு எழுதுவோமா? தட்டு என்ற சொல்லில் டுவை எழுதுவோமா? நேர்கோடு வலப்பக்க வளைவு மேல்பக்க வளைவு டு. நேர்கோடு வலப்பக்க வளைவு கீழ்ப்பக்க வளைவு மேல் வளைவு டு. மீண்டும் எழுதி பார்ப்போமா? நேர்கோடு வலப்பக்க வளைவு கீழ்ப்பக்க வளைவு மேல் வளைவு டு. விரலால் தடவி பார்த்து சு எழுதுவோமா? சுத்தி என்ற சொல்லில் உள்ள சுவை எழுதுவோமா? நேர்கோடு படுக்கைக்கோடு நேர்கோடு கீழ்ப்பக்க வளைவு படுக்கைக்கோடு நேர்கோடு சு. விரலால் எழுதலாமா? நேர்கோடு படுக்கைக்கோடு நேர்கோடு கீழ்ப்பக்க வளைவு படுக்கைக்கோடு நேர்கோடு சு. மீண்டும் எழுதுவோமா? நேர்கோடு படுக்கைக்கோடு நேர்கோடு கீழ்ப்பக்க வளைவு படுக்கைக்கோடு நேர்கோடு சு. எழுதி பார்ப்போமா? நான்கு வரி கோட்டில் உள்ளதை போன்று நீங்களும் எழுதலாமே. உ சுழி படுக்கைக்கோடு நேர்கோடு படுக்கைக்கோடு வலப்பக்க வளைவு மேல்பக்க வளைவு கு. சு நேர்கோடு படுக்கைக்கோடு நேர்கோடு கீழ்ப்பக்க வளைவு படுக்கைக்கோடு நேர்கோடு சு. டு நேர்கோடு வலப்பக்க வளைவு மேல்பக்க வளைவு டு. நு சுழி மேல்பக்க வளைவு சுழி மேல்பக்க வளைவு சுழி படுக்கைக்கோடு நேர்கோடு நு.